அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ வந்து குர்ஆன் வந்து முஹம்மது நபி தான் எழுதினாங்க அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்கள, அவங்களுக்கு அல்லாஹ் சவால் விடுறான். அதாவது அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையம் திருமறை குர்ஆனில் 2:23 சொல்கிறான், நமது அடியாருக்கு நாம் அறியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு நீங்கள் உண்மையாளராகவும் இருந்தால் இது போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், அல்லாஹை தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள். அதாவது முஹம்மது நபி தான் இதை எழுதுனாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கள, அப்படி சொல்கிறீங்கள, நீங்கள் உண்மையாளதாக இருந்தால் இந்த குர்ஆனில் உள்ளது போல் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, ஏனைய உதவியாளர்களை அழைத்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த குர்ஆன்லேயே இருக்கிறதுலையே சிறிய அத்தியாயம்னா இன்ன அத்தியாயம்னா கல்கௌசர், அதோட அது வந்து அது எப்படி வரும்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன அத்தியாயம் கல்கௌசர் ஃபஸல்லீ ரப்பிக வந்து இன்ன ஷானியா குஹுலப்து, இவ்வளோ தான் அந்த அத்தியாயமே. அது போல் கூட ஒரு மனிதனால் கொண்டு வர முடியல. 1400 முன்பே இந்த இது இந்த அல்லாஹ் சவால் விட்டான், அப்போயும் யாரும் கொண்டு வரல, அதுக்கப்புறம் அவங்களாலேயும் கொண்டு வரப்படல, இப்போயும் அந்த மாதிரி பொய்ன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாலையும் கொண்டு வர முடியல. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, குர்ஆன் தான் இறைவேடும், குர்ஆன் தான் அல்லாட்டேருந்தே அல்லாஹ் அருள்னது, அல்லாஹை தவிர வேறு கடவுளே இல்லை என்று கூறி எடுத்து இந்த ஊரே முடிவு செய்கிறேன். வாஹிதவனாக நீ ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.